உலக சுற்றுச்சூழல் தினம். பசுமை தாயகம் சார்பில் பொழிச்சலூரில் மரக்கன்றுகள் நடும் விழா. சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் ஊராட்சி சிவசங்கர் நகரில் அமைந்துள்ள பூங்காவில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பசுமை தாயகம் மற்றும் கிரீன் சிட்டி அரிமா சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி பூங்காவில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. பசுமை தாயகம் மாவட்ட துணை செயலாளர் பூக்கடை முனுசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐனா கண்ணன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பசுமை தாயகம் செயலாளர் பம்மல் ராகுல் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி சிவசங்கர் நகர் பூங்காவில் நிழல் தரும் மரக்கன்றுகள், பூச்செடிகள் நட்டு மரக்கன்று நடும் விழாவை தொடங்கி வைத்தனர். இதில் கிரீன் சிட்டி அரிமா சங்க செயலாளர் லைன் அண்ணாமலை, மாவட்ட துணைத்தலைவர் கணபதி, ஒன்றிய செயலாளர் மணிகண்டன், நிர்வாகிகள் ராஜேந்திரன், ஸ்ரீராம் உள்ளிட்ட ஏராளமான பசுமை தாயகம் மற்றும் கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் தினம் June 5. இந்த தினத்தை முன்னிட்டு செங்கற்பட்டு மாவட்டத்தில் பசுமை தாயகம் சார்பாக பூங்காக்களில் மரக்கன்றுகள் நடவும், பூங்காக்களுக்கு தேவையான பூச்செடிகள், அதற்கு தேவையான அனைத்து வகையான அழகு செடிகளையும் பசுமை தாயகம் சார்பாக பொழிச்சலூர் சிவசங்கர் நகர் பூங்காவில் இங்கே நடவு செய்திருக்கிறோம். மேலும் மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். புவி வெப்பத்தை தடுப்பதற்காக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சௌமிய அன்புமணி அவர்களுடைய கட்டளைக்கிணங்க இந்த பணியை செங்கற்பட்டு மாவட்டம் முழுமையாக இந்த பணி தொடக்கியிருக்கிறோம். பசுமை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தொடர்ந்து பணி மேற்கொள்ளப்படும்.